Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ஹை ஸ்பீடு மோனோ பிளாக் மோட்டருடைய வைண்டிங்க தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல அந்த மோட்டர் பத்தி A to Z டீடைல் எல்லாமே இதுல இருக்கு. இதோட கம்பெனி நேம் வந்து லக்ஷ்மி. முதல்ல வீடியோ பார்க்க போலாம், வாங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மோட்ரு இதுதான். இந்த மோட்டருடைய ஏரிய வேண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா காயில் ட்ரான்ஸ் வந்து கம்மியாக போட்டு வைண்டிங் பண்ணியிருக்காங்க, அதனால் எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டான அளவு போட போகிறோம். மொதல் கோரை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோரை க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது கோருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதனுடைய கோருடைய எம்எம் பார்த்திங்கன்னா 36 எம்எம் உள்ள கோரு. இதனுடைய ஸ்லாட்டுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்லாட்டு. மொதல் இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம அதுக்கு பேப்பர் வச்சுக்கலாம். இப்போ பேப்பரை கரெக்டாக எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பேப்பர் எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக மடிச்சிடாதீங்க. எவ்வளோத்துக்கு கம்மியாக மடிக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து 4 காயிலும் உங்களுக்கு உழம்பு பொழுது காயில் பெருசாகாது. கரெக்டாக நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேப்பர்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இனிமே எடுத்தாப்பில் இதுக்கு சரியான ஆஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் இடையில இப்போ 1:6 நம்ம போட போகிறோம், 1:8 போட போகிறோம். அந்த 1:6 1:8 இடையில 1/2 இன்ச் கேப்பு வர்ற மாதிரி நீங்கள் வந்து ஆஸை எடுத்துக்கோங்க. ஆஸ் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஸுக்கும் இன்னொரு ஆஸுக்கும் இடையில கொஞ்சம் டேப்பராக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கீழே சாய்வு நிலையில் தான் நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ஒரே நேர்கோட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வைண்டிங் பண்ணும்போது உங்களுக்கு காயில் ரொம்ப அமுக்கி விட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் கணக்கு பண்ணிக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பக்கம் நல்லா ஆஸ் கரெக்டான அளவு எடுத்துட்டோம். இம்மா அடுத்தாக்கில் இந்த ஆஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலகையில் ஆஸை வெட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி ஆஸை அந்த எடுத்த அளவுக்கு ஏற்றாக்கில் பழகியில் கரெக்டான ஒரு 4 ஆசை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வைண்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சுற்றி எடுக்க போகிறது, மொதல் வந்து ரன்னிங் காயில் தான் சுற்றி எடுக்க போகிறோம். இதனுடைய கேஜின்னு பார்த்திங்கன்னா 26 கேஜி ரன்னிங்கு. இதனுடைய ட்ரான்ஸ் வந்து 90 ட்ரான்ஸு. ஒரு செட்டுக்கு 4 காயிலுமே 90 டான்ஸ் தான் வரும். அதே மாதிரி ரெண்டு செட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வேணும். கூடவே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாலு கையிலும் சுற்றி எடுத்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து சுத்த போகிறது ஸ்டார்டிங். இது வந்து உங்களுக்கு வந்து 2 காயில், ஒரு செட்டுக்கு வந்து 2 காயில், ஒரு காயிலுக்கு வந்து 180 டான்ஸு, 180+180 ஒரு செட்டு. இதே மாதிரி நம்ம 2 செட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கிடுவோம். இதனுடைய கேஜின்னு பார்த்திங்கன்னா 29 கேஜி. Thank you.
இப்போ ஸ்டார்டிங்கை நம்ம சுற்றி எடுத்துட்டோம். இன்னும் அதை எடை போட்டுடலாம். எவ்வளோ வெயிட்டுன்னு பாருங்கள். ரன்னிங் வந்து உங்களுக்கு 150 கிராம் வரும். இது ரன்னிங் காயில், வெயிட்டை பாருங்கள், 150 கிராம் இருக்கும் ஒரு செட்டுக்கு. அடுத்து ஸ்டார்டிங் பாருங்கள், 100 கிராம். அப்போ ஸ்டார்டிங் 2 செட்டு, ரன்னிங் 2 செட்டு. அதோடய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் 300 கிராம், ஸ்டார்டிங் 200 கிராம் இருந்தாலே போது வைண்டிங் பண்ணிடலாம். இது மாதிரி ரன்னிங் காயில் முதல் இறக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுக்க பண்ண போகிற ரன்னிங் காயுடைய ஃபஸ்ட்டு காயில், இதோடய பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:6, அடுத்த காயில் 1:8, அதுக்கு அடுத்த காயில் 1:10, அடுத்தது 1:12, 6, 8, 10, 12, இப்படி 4 காயில் உங்களுக்கு இவ்வளோ. இப்போ நம்ம முதல் இறக்க போகிறது 1:6. கோர் கொஞ்சம் பொடிக்கோராக இருக்கிறதுனால கொஞ்சம் இறக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அப்புறம் லேசாக அந்த குச்சி வச்சு லேசாக அமைக்க விட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கிடும். இப்போ 1:6 நம்ம இறக்கி முடிச்சிட்டோம். அடுத்தது 1:8. காயில் கொஞ்சம் பெண்டு இல்லாமல் நீங்கள் சுற்றி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வைண்ட் பண்ணி உள்ளே இறக்குறதுக்கு. இப்போ 1:8 இறக்கி முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்தாக்கில் 1:10 இறக்கிடலாம். இப்போ நம்ம 1:10 இறக்கி முடிச்சிட்டோம். அடுத்தாக்கில் 1:12 இறக்கி முடிச்சிடலாம்.
ஒன்று டு பன்னெண்டும் நம்ம இறக்கி முடிச்சிட்டோம். இப்போ ஒன்று டு பன்னெண்டு இறக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு செட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா நல்லா மேலே கீழே நல்லா அமுக்கி விட்டுருவோம். அமுக்கி விட்டுனா அடுத்த காயில் நம்மளுக்கு வந்து உள்ளே கரெக்டாக விழும். இம்மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா அமுக்கி விட்டுட்டோம். இனிமேல் எதிர் செட்டு நம்ம போட்டுடலாம். எதிர் செட்டும் சேம் அதே மாதிரி தான், ஒன்று டு ஆறு, ஒன்று டு எட்டு, ஒன்று டு பத்து, ஒன்று டு பன்னெண்டு, இந்த மாதிரி ஒரு செட்டு நம்ம போட்டுருவோம். இது போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன்னிங்கலுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ரன்னிங்குடைய அடுத்த செட்டும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரன்னிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா முடிச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆயில் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்த விட நம்ம ஸ்டார்டிங் காயில் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டார்டிங் ஆயிலுடைய ட்ரான்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே தந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஆயிலுடைய பிச் பார்த்திங்கன்னா ஒன்று டு பத்து, ஒன்று டு பன்னெண்டு. நம்மளுக்கு வந்து ரெண்டு காயில் சேர்ந்து ஒரு செட்டு தான் நம்ம இறக்குறோம். ஒன்று டு பத்து மொதல் நம்ம இறக்கிடலாம். இதனுடைய கேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். இதனுடைய கேஜ் வந்து 29 கேஜி, ஸ்டார்டிங் வந்து 29, ரன்னிங் 26 கேஜி. இதுதான் நம்ம போட்டு வைண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நம்ம ஸ்டார்டிங்கினுடைய ரெண்டாவது செட்டுடைய கடைசி காயில் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் போட்டு முடிச்சு காயில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இனிமே அடுத்தாப்புல நம்ம வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் வச்சுக்கலாம். பேப்பர் வச்சுட்டு மேலே டாப் வந்து நம்ம கெட்டிடலாம். பாருங்கள் ஸ்டார்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருச்சோம். இனிமே வந்து நம்ம அதுக்கு பேப்பர் வச்சுக்கலாம். பேப்பர் வச்சுட்டு கெட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம மேல் பகுதி நம்ம கட்டி முடிச்சிட்டோம். இப்போ மெட் கட்டி முடிச்சுட்டு நைலான் சுத்தில் வச்சு நல்லா சுற்றி நல்லா தட்டி ஒரு ஒழுங்குபடுத்திடலாம். ஏன்னா ஒழுங்குபடுத்தினா தான் காயில் வந்து ஒரே லெவலில் இருக்கும். மேல் பக்கம் கெட்டும் பொழுது காயில் வந்து உங்களுக்கு இழுத்து வராது, கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கும். அதனால் கீழே நல்லா தட்டிடலாம். தட்டி முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வைண்டிங்லாம் ஈடு போடுறது மட்டும்தான் அடுத்த வேலை. இப்போ நம்ம அந்த வேலையும் முடிச்சிடலாம். இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஸ்லாட் பேப்பர் மொத வச்சு அதுக்கப்புறம் லீடு போட்டுடலாம். இப்போ நம்ம கனெக்ஷன்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இனிமே சால்டரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். Thank you.
சைடெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இனிமே கட்டிடலாம். இப்போ கட்டி முடிச்சிடணும், ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடும். கட்டும்போது மட்டும் கொஞ்சம் டைட்டாக கட்டுங்க. இப்போ ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா புல்ல நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிடுங்க. கட்டி முடிச்சு நல்லா சுற்றில வச்சு நல்லா தட்டிக்கோங்க, நைலான் சுற்றில வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது இதோட அருமையான ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்க வரேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.